மாணவர்களுக்கு வணக்கம் யாம் அறிந்த மொழிகளிலே எனும் நிகழ்ச்சியில் இன்று பனிரெண்டாம் வகுப்பு இயல் மூன்றில் வாழ்வியல் எனும் பொருண்மையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய திருக்குறள் எனும் பாடப்பகுதியைத்தான் பார்க்கப்போகிறோம் போகிறோம் அன்புக்குரிய மாணவர்களே நாம் கடந்த வகுப்பில் முதல் இரண்டு அதிகாரங்களில் இருக்கக்கூடிய ஒன்பது திருக்குறள்களை பார்த்துவிட்டோம் இல்வாழ்க்கை செய்ன்றி அறிதல் எனும் இரண்டு அதிகாரங்களை பார்த்துவிட்டதால் அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பதினோரு திருக்குறள்களை நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் திருக்குறள் எனும் நூலினை ஏன் வாழ்வியல் எனும் பாடப்பகுதியில் அமைத்துள்ளனர் என்றால் மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே மனித வாழ்வின் மேன்மைகளையும் மனித வாழ்வின் நெறிமுறைகளையும் வகுத்து காட்டிய நூல் திருக்குறள் என்பதால் இந்த திருக்குறளை வாழ்வில் எனும் பொருண்மையில் அமைத்திருக்கின்றன பழம்பாடல் ஒன்று தமிழன்னைக்குரிய அணிகலனாக காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாவதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் என்ப போதொளி பூந்தாலினையும் பொன்மூடி சூளாமணியும் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்குதமிழ் நீடுவாழ்க என்ற அந்த பழம்பாடலிலே தமிழன்னைக்குரிய அணிகலன்களை பட்டியலிடுகிறார் தமிழன்னை காதிலே குண்டலம் எனும் அணியாக குண்டல கேசி எனும் நூலினையும் கையிலே வளையல் என்னும் அணியாக வளையாபதி எனும் நூலினையும் மார்பிலே சிந்தாமணி எனும் அணியாக சீவக சிந்தாமணி எனும் நூலினையும் இடையிலே மேகலை எனும் அணியாக மணிமேகலை எனும் நூலினையும் காலிலே சிலம்பு எனும் அணியாக சிலப்பதிகாரம் எனும் நூலினையும் தலையிலே சூளாமணியாக சூளாமணி எனும் நூலினையும் கையிலே செங்கோலாக திருக்குறளையும் ஏந்தியிருக்கிறாள் தமிழன்னை எப்படி ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய மன்னன் கையிலே செங்கோலை ஏந்தி கொண்டு நீதிநெறி வழுவாமல் ஆட்சி செய்வானோ அதை போல தமிழன்னை கையிலே செங்கோலாக திருக்குறளை ஏந்தி தமிழ் மொழியை ஆட்சி செய்கிறாள் என்ற அந்த பழம்பாடல் திருக்குறளின் சிறப்பை எடுத்துரைக்கிறது திருக்குறள் பெயர் காரணம் திரு கூட்டல் குரல் திருக்குறள் திரு என்பது சிறப்பு அடைமொழி குரல் என்பது இரண்டடி வெண்பா திருக்குறள் இரண்டடி வெண்பாக்களாலான சிறந்த பாடல்களை உடைய நூலாதலால் இது திருக்குறள் என்று பெயர் பெற்றது இதற்கு இலக்கண குறிப்பு அடையெடுத்த கருவியாக பெயர் ஏன் அடையெடுத்த கருவியாக பெயர் திருக்குறள் என்பது இரண்டடி வெண்பாக்களை உணர்த்தாது இரண்டடி வெண்பாக்களை உடைய கருவியான திருக்குறளுக்கு ஆகி வந்துள்ளதால் இது அடையெடுத்த கருவியாகு பெயர் என்னும் பெயர் பெற்றது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் என்ற பிரிவுகளில் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் என்பது சங்க இலக்கியத்தில் எட்டு தொகை பத்துப்பாட்டு ஆகிய பதினெட்டு நூல்களையும் பதினெண் மேற்கணக்கு நூல்களாகவும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களாக அற இலக்கியங்களாக திருக்குறள் நாளடியார் நான்மணிக்கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது கலவழி நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தின எழுபது உள்ளிட்ட பதினெட்டு நூல்களில் திருக்குறள் முதன்மையான ஒரு நூலாக விளங்குகிறது இத்தகையான திருக்குறளின் பகுப்பு முறையை நாம் பார்க்க வேண்டும் திருக்குறள் மூன்று பால்கள் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் ஒன்பது இயல்களை கொண்டுள்ளது முதலாவதாக அறத்துப்பால் முப்பத்தெட்டு அதிகாரம் பாயிரவியல் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் எனும் நான்கு இயல்களையும் பொருட்பால் எழுபது அதிகாரம் அரசியல் அமைச்சியல் ஒழிவியல் எனும் மூன்று இயல்களையும் இன்பத்துப்பால் இருபத்தைந்து அதிகாரம் களவியல் கற்பியல் எனும் இரண்டு இயல்களையும் கொண்டதாக விளங்குகிறது இத்தகையான திருக்குறளுக்கு பல்வேறு ஆசிரியர்கள் உரை எழுதியிருந்தாலும் கூட பழம் பாடல் ஒன்று திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மரை பட்டியலிடுகிறது அவர்கள் பதின்மர் யார் என்றால் தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பருதி பரிமேலழகர் திருமலையார் மல்லர் பரிபெருமாள் காளிங்கர் இந்த பத்து பேரில் பரிமேலழகரின் உரை மிகச்சிறந்த சிறந்த உரை என்று அனைத்து அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது திருக்குறள் ஒரு நூலுக்குத்தான் எத்தனை பெயர் தெரியுமா உலக பொதுமறை ஏன் உலக பொதுமறை உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் பல இனத்தை சார்ந்தவர்கள் பல மொழியை சார்ந்தவர்கள் எல்லா காலத்திற்கும் எல்லா நேரத்திற்கும் எந்த சூழலுக்கும் ஏற்ற வகையில் பொதுவான கருத்துக்களை சொல்லியிருப்பதால் திருக்குறள் உலக பொதுமறை பொய்க்காத கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளதால் இது பொய்யா பொய்யாமொழி மெய்ப்பொருளை வாழ்வின் மெய்ப்பொருளை உணர்த்துவதால் இது வாயுரை வாழ்த்து அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்ற முப்பால்களை உடையதால் இது முப்பால் வேதத்திற்கெல்லாம் மேலான நூலாக இது கருதப்படுவதால் உத்தரவேதம் தெய்வப்புலவன் வள்ளுவன் பகன்றதால் இது தெய்வ நூல் நல்ல வழிகளை இந்த இலக்கியம் பேசியதால் அற இலக்கியம் ரிக் எஜுர் சாம அதர்வனை என்று சொல்லக்கூடிய வடமொழி வேதங்கள் நாளுக்கு இணையாக தமிழில் எழுந்த நூல் ஆதலால் இதை தமிழர் திருமறை எனும் பெயராலும் அழைத்திருக்கின்றனர் ஒரு நூலுக்கு இத்தனை பெயர்களா அது திருக்குறளுக்கு மட்டுமே உரியது அது மட்டுமா திருவள்ளுவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்னென்ன தெரியுமா நாயனார் தேவர் முதற்பாவலர் தெய்வப்புலவர் நான்முகன் மாதானுபங்கி சென்னா போதார் பெருநாவலர் பொய்யில் புலவர் எனும் பெயர்கள் திரு வள்ளுவருக்கு வழங்கும் பெயர்களாக இருக்கின்றன மக்களின் அனுபவச் சொல்லாக இருக்கக்கூடிய பழமொழிகளிலும் திருக்குறள் இடம்பெறுகிறது ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி பழகு தமிழ்ச் சொல்லருமை நாலு இரண்டில் எனும் பழமொழிகளில் நாள் என்பது நான்கு அடிகளை உடைய நாளடியாரையும் இரண்டு என்பது இரண்டு அடிகளை உடைய திருக்குறளையும் குறிக்கிறது எப்படி ஆலமரத்தின் விழுதும் வேலமரத்தின் குச்சியும் பற்களுக்கு உறுதி சேர்ப்பதாக இருக்கிறதோ அதை போல நாளடியார் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களும் திருக்குறளில் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களும் மக்களின் வாழ்வுக்கு உறுதி தரக்கூடிய கருத்துக்களை கூறியிருப்பதால் மக்களின் பழமொழிகளிலும் திருக்குறளும் நாளடியாரும் இடம்பெறுகிறது வெக்காமை வெக்காமை என்றால் என்ன பிறருக்கு உரிய பொருள் அவருக்கு உரியது அதை மற்றொருவர் விரும்பக்கூடாது எனும் எண்ணத்தை உடையதுதான் வெக்காமை படுபயன் வெக்கி பழிபடுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர் பிறருடைய பொருளுக்கு நடுநிலையாளர்கள் எப்போதும் ஆசைப்படுவதில்லை நடுநிலையாளர்கள் என்பவர்கள் யார் உதாரணமாக சாணக்கியன் நம் அனைவருக்கும் தெரியும் அவரை சந்திக்க ஒருவர் வருகிறார் மெகஸ்தனிஸ் என்ற வெளிநாட்டு தூதுவர் அப்போது சாணக்கியன் அரசு ஆவணங்களை புரட்டி கொண்டிருக்கிறார் மிகப்பெரிய ஒளி விளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருக்கிறது மெகஸ்தனிஸ் உள்ளே வருகிறார் அவரை பார்த்ததும் சாணக்கியன் அந்த விளக்கை நிறுத்திவிட்டு சிறு விளக்கை ஏற்றுகிறார் மெகஸ்தனிஸுக்கு புரியவில்லை ஏன் நன்றாகத்தானே எரிந்திருந்தது அதை ஏன் நிறுத்தினீர்கள் ஏன் இந்த சிறு விளக்கை ஏற்றினீர்கள் என்று கேட்கிறார் அதற்கு சாணக்கியன் சொல்லுகிறார் நான் அரசாங்க வேலையில் இருப்பவன் நான் அரசாங்க பணியை நிமித்தமாக இருக்கும்போது அந்த விளக்கு எரியலாம் அது அரசாங்கத்தின் சொத்து ஆனால் நீ என்னுடைய நண்பர் என்னை சந்திக்க வந்திருக்கிறாய் அப்படி இருக்கும்போது என் உழைப்பால் உண்டான இந்த விளக்கின் ஒளியில்தான் நாம் பேச வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அப்படி பிறருடைய பொருளை பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தும் அதை பயன்படுத்தாமதில் இருப்பதுதான் வெக்காமை இங்கே நடுநிலைமையை விட்டுவிட நாணம் கொள்ளும் பண்பாளர்கள் நடுநிலை என்கின்ற பண்பு தன்னை விட்டு நீங்க வேண்டுமென்றால் அதற்காக நாணம் கொள்ளக்கூடுவாங்க அவங்க பெரிய பயன் கிடைத்தாலும் பிறருடைய பொருளை கவரும் பழியான செயல்களை செய்ய மாட்டார் மாணவர்களே நாமும் பிறருடைய பொருளுக்கு எப்போதும் ஆசைப்படக்கூடாது இளம் என்று வெக்குதல் செய்யார் புலம் வென்ற புண்மையில் காட்சியவர் இளம் என்பது தாங்கிட்ட எதுவுமே இல்லை என்று தன்னுடைய வறுமையை காட்டி பிறரிடமிருந்து பொருளை விரும்புதல் ஒரு அரசன் படையெடுத்து செல்லுகிறான் போர் வீரர்களை எல்லாம் அழைத்து கொண்டு அப்போது ஒரு காட்டிலே ஒரு துறவி ஒரே ஒரு ஆடையை இடையிலே அணிந்து கொண்டு தவம் மேற்கொண்டிருக்கிறார் அரசன் பார்த்தவுடனே இவருக்கு நாம் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான் தன் மேலே அணிந்திருக்கக்கூடிய மேலாடையை கழுற்றி அந்த துறவிக்கு போடுகிறான் துறவி என்ன இது என்று கேட்கிறார் நீங்கள் ஒரே ஆடையை இடையிலே அணிந்திருக்கிறீர்கள் அதனால்தான் என்னுடைய மேல் ஆடையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னான் மன்னன் எனக்கு இந்த மேலாடை வேண்டாம் என்னை விட ஏழையை நீ சந்தித்தாய் என்றால் அவர்களுக்கு கொடுத்து விடு என்று அந்த துறவி சொல்லுகிறார் உங்களை விட ஏழ்மையை நான் எப்படி சந்திப்பேன் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று மன்னன் சொல்லுகிறான் துறவி கேட்கிறார் இத்தனை படவீரர்களை கொண்டு நீ எங்கே செல்லுகிறாய் மன்னன் சொல்லுகிறான் அருகில் இருக்கக்கூடிய நாட்டை கைப்பற்றப் போகிறேன் என்று ஏன் கைப்பற்றப் போகிறாய் என்று துறவி கேட்கிறார் என்னுடைய நாட்டை இன்னும் நான் விரிவுபடுத்த போகிறேன் என்னுடைய செல்வத்தை இன்னும் நான் அதிகமாக்கப் போகிறேன் என்று மன்னன் சொன்னான் அதற்கு துறவி சொன்னார் அடுத்தவனுடைய பொருளுக்கு ஆசைப்படுகிறாயே நீதான் என்னைவிட ஏழை இந்த ஆடை உனக்குத்தான் உரியது எனவே இந்த ஆடையை நீயே வைத்துக்கொள் என்று அந்த துறவி சொன்னதை கேட்டதும் மன்னன் வெட்கப்பட்டான் தன் போர் வீரர்களை திரும்பி தன் நாட்டிற்கு அனுப்பினான் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய நினைத்தான் அன்புக்குரியவர்களே இந்த கதையின் வாயிலாக நாம் என்ன தெரிகிறது என்றால் தன்னுடைய ஐம்புலன்களை வென்ற தெளிவுடையோர் தாம் வறியவராக இருந்தாலும் வறியவர் என்கின்ற காரணத்தை காட்டி பிறருடைய பொருளை விரும்பக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் புலால் மறுத்தல் புலால் உணவு உட்கொள்வது நம் நாட்டில் பழங்காலம் தொட்டே இருந்திருக்கிறது என்பதை பல்வேறு இலக்கியங்கள் பதிவு செய்கின்றன ஆனால் முதன் முதலாக புலால் உணவு வேண்டாம் என்று சொன்ன ஒரு நூல் திருக்குறள் புலால் உணவை விரும்பாதிருப்பதுதான் புலால் மறுத்தல் தினல் பொருட்டால் கொள்ளாது உலகியனின் யாரும் விளை பொருட்டால் ஊன் தருவார் இல் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் புலால் உணவு உட்கொள்வதற்காக பிற உயிர்களை கொலை செய்யாமல் இருப்பார்களானால் பணத்திற்காக புலால் உணவை விற்கக்கூடிய வியாபாரிகளும் யாரும் இருக்க மாட்டார்கள் ஒரு சிலர் கூறுவார்கள் புலால் உண்மையை உட்கொள்ளக்கூடியவர்கள் நான் உயிரை கொலை செய்யவில்லை யாரோ உயிரை கொலை செய்து கடையிலே விற்கிறார்கள் அதை வாங்கி நான் சாப்பிடுகிறேன் அந்த பாவம் எனக்கு எப்படி வரும் என்று திருவள்ளுவர் புலால் விற்பவரை விட அதை உட்கொள்ளக்கூடியவர் தான் முதல் குற்றவாளி நீ உட்கொள்வதை நிறுத்திக்கொள் அவர் வியாபாரம் செய்வதை நிறுத்திக்கொள்வார் புலால் மறுத்தல் என்பது புத்தருடைய காலத்திலும் இருந்திருக்கிறது வெகுளாமை தனக்கு கோபம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும்போது அப்போது கோபம் கொள்ளாமல் இருப்பதுதான் வெகுளாமை முதல் திருக்குறளாக செல் இடத்து காப்பான் சினம் காப்பான் அல்லிடத்து காக்கினின் காவாக்கால் என் தன்னுடைய கோபம் செல்லுபடியாக கூடிய இடம் எது தன்னை விட மெளியவர் வயதிலும் உடல் தோற்றத்திலும் வீரத்திலும் தன்னை விட மெளியவராக இருக்கக்கூடிய ஒருவர் சிறு தவறு செய்கிறார் என்று வைத்து கொள்ளுவோம் உடனே நாம் அவர் மீது கோபம் கொள்ளக்கூடாது அப்படிப்பட்ட தன்னை விட மெளியவரிடத்தில் நாம் கோபத்தை காப்போமானால் அதுதான் சினம் காத்தல் ஆனால் தன்னை விட வலியவர் தன்னைவிட வயதிலும் தோற்றத்திலும் பெரியவர் வலிமையானவர் அவரிடம் நாம் கோபத்தை அடக்கினால் என்ன அடக்காவிட்டால் என்ன நாம் சினம் காக்கிறவன் என்றால் தன்னைவிட விட மெளியவரிடத்தில் கோப கொள்ளாது இருக்க வேண்டும் மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தால் அதனான் வரும் நமக்கு ஏற்படக்கூடிய தீய விளைவுகள் அனைத்தும் கோபத்தாலே ஏற்படும் என்பதால் நாம் யாரிடமும் கோபம் கொள்ளாமல் இருக்க வேண்டும் நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பெற முகமலர்ச்சியையும் அக மகிழ்ச்சியையும் கொள்ளுகின்ற சினத்தை விட நமக்கு வேறு பகை இல்லை நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற முக மலர்ச்சியையும் அக மகிழ்ச்சியையும் கொள்ளுகின்ற சினத்தை விட நமக்கு வேறு பகை இல்லை நம்மை கொல்லக்கூடிய பகை வேறெங்கும் இல்லை நாம் சினம் கொண்டு இருப்போமானால் கோபம் கொண்டு இருப்போமானால் நம் மனம் மகிழ்ச்சியாக இருக்காது நம் முகம் மலர்ச்சியாக இருக்காது எனவே நாம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் நாம் சினம் கொல்லாமல் இருக்க வேண்டும் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் ஒருவன் தன்னை காத்து கொள்ள விரும்பினால் முதலில் சினம் வராமல் காக்க வேண்டும் அப்படி காக்காவிட்டால் அந்த சினம் அவனையே அழித்துவிடும் உதாரணமாக சிலப்பதிகாரத்தில் பாண்டிய மன்னன் பாண்டியமாதேவியுடன் ஊடலில் இருக்கும்போது பொற்கொள்ளன் ஒருவன் வந்து பாண்டியமாதேவியின் சிலம்பை களவாடிய கல்வன் கிடைத்துவிட்டான் என்று பாண்டிய மன்னனன் சொல்லும்போது பாண்டிய மன்னன் பாண்டியமாதேவியுடன் ஊடலில் இருந்ததால் கோபத்தில் அக்கல்வனை கொன்று அச்சிலம்பை கொணர்க என்கிறான் ஆனால் அவன் சொல்ல வேண்டியது என்ன அச்சிலம்பை கொண்டு அக்கல்வனை கொணர்க என்று சொல்வதற்கு பதிலாக கோபத்தின் வெளிப்பாடாய் அக்கல்வனை கொன்று அச்சிலம்பை கொணர்க என்று சொல்லிவிடுகிறான் கோவலனும் இறந்து விடுகிறான் செய்தி தெரிந்த கண்ணகி வழக்குறைத்து தன் கணவன் கல்வன் அல்ல என்பதை நிரூபிக்கிறாள் அப்போதான் பாண்டிய மன்னனுக்கு தெரிகிறது யானோ அரசன் யானே கல்வன் என்று உயிர் உயிர்விடுகிறான் மன்னன் ஊழ் அறத்துப்பாலில் பாயிரவியல் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் என்று சொல்லக்கூடிய அந்த நான்காவது இயலில் அமைந்திருக்கக்கூடிய எனும் அதிகாரத்தில் அமைந்திருக்கிற இரண்டு குறட்பாக்களை நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் ஊழ் என்பது என்னவென்றால் நாம் செய்யக்கூடிய நல்வினை தீவினைகள் நம்மையே வந்து அடையும் என்பது நாம் ஒரு பிறவியில் செய்யக்கூடிய நல்ல செயல்கள் தீய செயல்கள் நம் அடுத்து வரக்கூடிய அடுத்த பிறவிகளிலும் தொடரும் என்பதுதான் ஊழ் இந்த ஊழ் என்பதை தெய்வம் உண்மை முறை பால் இப்படி பல பெயர்களால் இந்த ஊழ் எனும் சொல்லை குறிக்கின்றனர் ஊழ் என்பதை நம் இலக்கியங்களும் பல இடங்களில் பதிவு செய்கின்றன உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் சிலப்பதிகாரம் கூறும் மூன்று உண்மைகளில் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் இதில் மூன்றாவதாக வரக்கூடிய உண்மை ஊழ் என்பதை பற்றி சொல்லுகிறது முற்பிறவியில் நாம் செய்யக்கூடிய நல்வினை தீவினைகள் நம்மை கட்டாயம் அடுத்து வரக்கூடிய பிறவியிலும் வந்து சேரும் என்பதை இந்த சிலப்பதிகாரம் என்னும் காப்பியமே நமக்கு பறைசாற்றுகிறது அதில் மூன்றாவதாக வரக்கூடிய உண்மையான ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பது கோவலன் தான் முற்பிறவியில் செய்த ஊழின் பயனை தான் இந்த பிறவியில் அடைகிறான் என்பதை அந்த காப்பியத்தின் ஊழ் என்பது நமக்கு உறுதி செய்கிறது அந்த ஊழ் எனும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதல் குரலாக நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றும் தன் உண்மையறிவே மிகும் ஒருவர் நுண்ணிய என்பது நுட்பமான பொருட்களை உடைய நூல்கள் பலவற்றை கற்றாலும் மற்றும் தன் அவருடைய இயல்பாக உள்ளதான உண்மை அறிவுதான் மிகும் நாம் எந்த விதத்தில் எத்தனை நூல்களை கற்றாலும் கூட நமக்கு இயல்பாக இருக்கக்கூடிய அறிவு அதுதான் ஊழ் அதுதான் முதலில் வரும் பிறகுதான் நாம் நூல்களால் கற்கக்கூடிய அறிவு இரண்டாவதாகத்தான் அமையும் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் ஊழை யாராலும் தடுத்துவிட முடியாது இந்திரனுடைய மனைவி இந்திராணி பிரியமாக ஒரு கிளியை ஒன்றை வளர்த்தால் அந்த கிளி உடல் நலம் பாதிக்கப்பட்டு இறக்கும் தருவாயில் இருந்தது அப்போது இந்திராணி இந்திரனிடம் எப்படியாவது இந்த கிளியை காப்பாற்றி விடுங்கள் என்றால் உடனடியாக இந்திரன் படைத்தல் கடவுளான பிரம்மனிடம் சென்று இந்த கிளியை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்று கூறினான் அதற்கு பிரம்மா நான் படைத்தல் தொழில் செய்யக்கூடியவன் என்னால் ஒரு உயிரை படைக்க முடியுமே தவிர அந்த உயிர் போகாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த உயிரை காக்க வேண்டுமென்றால் அடுத்ததாக இருக்கக்கூடிய காத்தல் தொழிலை செய்யக்கூடிய விஷ்ணுவிடம் நீங்கள் சென்று முறையிடுங்கள் என்கிறார் இந்திரனும் பிரம்மாவும் விஷ்ணுவை சந்திக்கிறார்கள் விஷ்ணு நான் உயிரினங்களை காப்பவன்தான் ஆனால் அது உயிரோடு இருக்க வேண்டுமா அழிய வேண்டுமா என்பதை அழித்தல் கடவுளான சிவன்தான் முடிவு செய்ய வேண்டும் நீங்கள் சிவனை சென்று பாருங்கள் என்கிறார் இந்திரன் பிரம்மா விஷ்ணு சிவன் நால்வரும் சிவனை சென்று பார்க்கிறார்கள் அப்போது சிவன் சொல்லுகிறார் அழித்தல் தொழில் என்னுடைய தொழில்தான் ஆனால் நான் அந்த அழித்தல் கூறிய செயலை யமதர்மனுக்கு விட்டுவிட்டேன் நீங்கள் அந்த உயிரை காப்பாற்ற வேண்டுமென்றால் யமனைத்தான் போய் பார்க்க வேண்டும் என்கிறார் உடனடியாக யமதர்மனை பார்ப்பதற்காக இந்திரன் பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் நால்வரும் யமதர்மனிடத்து செல்கிறார்கள் யமதர்மன் என்ன என்று கேட்கிறார் அதற்கு இந்த கிளியின் உயிரை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்று இந்திரன் சொல்லுகிறார் சரி வாருங்கள் நான் ஒரு உயிர் எப்பொழுது போக வேண்டும் என்பதை ஒரு ஓலைச்சுவடியில் எழுதி தொங்கவிட்டுள்ளேன் அந்த ஓலைச்சுவடி எப்பொழுது அருந்து கீழே விழுகிறதோ அப்பொழுது அந்த உயிர் போகிறது அந்த உயிர் போவதற்கான காரணத்தையும் அந்த ஓலைச்சுவடியில் நான் எழுதியிருக்கிறேன் அந்த அறைக்குள் சென்று நாம் பார்க்கலாம் இந்த கிளி எப்பொழுது இறந்துவிடும் என்று என்று அந்த அறைக்குள் ஐந்து பேரும் உள்ளே நுழைகிறார்கள் அப்போது அந்த அறையிலிருந்து ஓலைச்சுவடி அருந்து கீழே விழுகிறது அந்த ஓலைச்சுவடி எடுத்து பார்க்கிறார்கள் அதில் இந்திரன் பிரம்மா விஷ்ணு சிவன் யமதர்மன் இவர்கள் ஐந்துவரும் எப்போது ஒற்றுமையாக இந்த அறைக்குள் வருகிறார்களோ அப்போது அந்த கிளி இறந்துவிடும் என்கின்ற விதி அதில் எழுதப்பட்டிருந்தது அந்த கிளியும் இறந்து போய்விட்டது இந்த கதையின் வாயிலாக நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோம் என்றால் ஒரு கிளி இறந்து போவதற்கான இருக்கும்போது அதை தடுக்க வேண்டும் என்று யார் நினைத்தாலும் கட்டாயம் அந்த கீழ் இறந்துதான் போகும் அதை யாராலும் தடுத்துவிட முடியாது அப்போ ஊழ் என்ற ஒன்றை தடுப்பது யாராலும் முடியாது என்பதைத்தான் நாம் இந்த கதையின் வாயிலாக புரிந்து கொள்ளுகிறோம் அதைப்போலத்தான் நுண்ணிய நூல்வளக் கற்பினும் மற்றும் தன் உண்மையறிவே மிகும் ஒருவர் நுட்பமான நூல் பலவற்றை கற்றிருந்தாலும் அவருக்கு இயல்பாக உள்ளதாகும் அறிவே மேலோங்கி தோன்றும் என்று திருவள்ளுவர் ஊழின் பெருமையை இந்த குரலிலே பதிவு செய்கிறார் அடுத்ததாக இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியர் ஆதலும் வேறு என்ற குறட்பாவை அந்த குறட்பாவில் உலக இயற்கை இரண்டு வகையாக இருக்கிறது என்கிறார் ஒன்று அறிவுடையது இன்னொன்று செல்வமுடையது இருவேறு உலகத்து இயற்கை இந்த உலகம் இயற்கையாக இரண்டு குணங்களை கொண்டதாக இருக்கிறது ஒன்று திரு வேறு தெல்லியராதல் தெல்லியராதல் என்பது அறிவுடையவராக இருப்பது செல்வமுடையவர் அறிவுடையவராக இருப்பதில்லை அறிவுடையோர் செல்வமுடையவராக இருப்பதில்லை என்று இந்த இரண்டு பொருளையும் இந்த திருக்குறள் பதிவு செய்கிறது இதை நாம் பார்க்கும்போது செல்வம் கல்வி அறிவு செல்வம் பொருட்செல்வம் இவற்றில் எது சிறந்தது என்று மாணவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் செல்வமானது அழிந்து போகக்கூடியது ஆனால் கல்வி செல்வமானது அப்படி இல்லை வெள்ளத்தால் அழியாது வெந்தழலால் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது கல்வருக்கோ பயமில்லை என்று சொல்லக்கூடிய கல்வி செல்வமானது அதற்கு அழிவே இல்லை ஆனால் பொருட்செல்வத்திற்கு அழிவு உண்டு மாணவர்கள் நல்ல கல்வி கற்று கல்வி செல்வமுடையவர்களாக இருப்பார்களானால் அந்த கல்வி செல்வத்தை வைத்து கொண்டு அவர்கள் பொருட்செல்வங்களை மீட்டிக்கொள்ள முடியும் பொருட்களை பொருட்செல்வங்களை நாம் கல்வி செல்வத்தை வைத்து அடைய முடியும் ஆனால் பொருட்செல்வத்தை மட்டுமே வைத்து கொண்டிருக்கிறோம் என்றால் அறிவு செல்வத்தை அடைய முடியாது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் சோழ மன்னன் வளவன் ஒருவன் இருந்தான் அவனுடைய மகன் நல்லி ஒரே மகன் என்பதால் அந்த சோழன் மிகுந்த செல்வாக்கோடு அவனை வளர்த்து விட்டான் கல்வி கற்க குறுகலம் போக சொன்னால் அந்த குறுகலம் போகாமல் ஆசிரியரை தன் அரண்மனைக்கு வரவழைத்து பாடம் சொல்லித்தர சொல்வான் அப்படி செல்வந்தனாக இருந்தவன் கல்வி கற்பதில் ஆர்வம் குறைந்தவன் கல்வி கற்பதில் வேண்டாம் கல்வியே நமக்கு வேண்டாம் இத்தனை செல்வங்கள் இருக்கிறது நாம் ஏன் கல்வி கற்க வேண்டும் என்ற மனநிலையில் இருக்கக்கூடிய நள்ளி கல்வி கற்பதை ஒரு பொருட்டாகவே பயன்படுத்தவில்லை கல்வி என்பதை வேண்டாம் என்ற மனநிலையில் இருக்கிறான் அதனால் அவனுக்கு கல்வியும் ஏறுவதாக இல்லை இப்படியாக இருக்கும்போது மன்னர் இறந்து விடுகிறார் மன்னருக்கு பிறகு அரியணையில் ஒரு அரசனாக நல்லி ஏற்கிறான் மன்னனை தேடி புலவர்கள் வருவதை போல வறுமையுற்ற புலவர்கள் நல்லியை தேடி வருகிறார்கள் நல்லியை பாடல் மூடம் பாடல் பாடி பரிசில் பெற விரும்புகிறார்கள் அப்போது நள்ளி தன் நண்பர்களோடு சேர்ந்து அந்த புலவர்களை இழிவாக நடத்துகிறான் எள்ளி நகையாடுகிறான் இதனால் வருத்தம் அடைந்த புலவர்கள் அங்கிருந்து சென்று பக்கத்து நாட்டு மன்னனிடம் முறையிடுகிறார்கள் பக்கத்து நாட்டு மன்னன் ஏன் இவன் இப்படி செய்கிறான் புலவர்களுக்கு பரிசில் கொடுப்பது தானே ஒரு மன்னனுடைய வழக்கம் ஆனால் இவன் அப்படி செய்யாது புலவர்களை அவமானப்படுத்துகிறானே என்று வருத்தப்பட்டு அவனுக்கு தூதுவனை கொண்டு ஓலைச்சுவடியில் விவரம் கேட்டு அனுப்புகிறான் தூதுவன் ஏன் இப்படி நீ புலவர்களை அவமானப்படுத்துகிறாய் என்று ஓலைச்சுவடியில் தூது அனுப்புகிறான் அந்த ஓலையை பார்த்துவிட்டு நள்ளி போருக்கு தன் வீரர்களை தயார்படுத்துகிறான் போருக்கு தயார்படுத்திய உடனே பக்கத்து நாட்டு மன்னன் நம்மீது போர் தொடுக்க தயாராகிறானா என்று நானும் தயாராகிறேன் என்று பக்கத்து நாட்டு மன்னனும் போர் தொடுத்து வந்து நல்லியை வென்று நல்லியை சிறைபிடித்து சிறையடைக்கிறான் அப்போது பக்கத்து நாட்டு மன்னன் நல்லியிடம் கேட்கிறான் நல்லி ஏன் இப்படி புலவர்களை அவமானப்படுத்துகிறாய் என்றுதான் நான் உனக்கு தூது அனுப்பி நீ ஏன் போருக்கு தயாரானாய் அதனால்தான் நான் உன்னிடம் போர் தொடுத்து உன்னை சிறையில் வைத்திருக்கிறேன் என்றார் அதற்கு நள்ளி எனக்கு படிக்க தெரியாது ஓலைச்சுவடி வந்தவுடனே போர் என்று நான் புறப்பட்டு விட்டேன் படிக்காமல் இருந்ததால் கல்லாமையினால் நான் இவ்வளவு பெரிய தவறை செய்தேன் என்று பக்கத்து நாட்டு மன்னனிடம் நல்லி மன்னிப்பு கேட்கிறான் எத்தனை செல்வந்தனாக இருந்தாலும் கல்லாமை இல்லாமை என்றால் வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமை போய்விடும் அன்புக்குரிய மாணவர்களே நாம் கல்வி கற்கிறோம் என்றால் அந்த கல்வி செல்வத்தை கொண்டு அனைத்து செல்வங்களையும் பெற முடியும் அன்புக்குரிய மாணவர்களே இதுவரை நாம் மூன்றாவது இயலிலே அமைந்திருக்கக்கூடிய திருக்குறள் எனும் பாடப்பகுதியை பார்த்தோம் மாணவர்களுக்கு நடத்திய பாடப்பகுதி புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் தேர்வுக்கு தங்களை தயார்படுத்தி அதிகமான மதிப்பெண் எடுத்து தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்